அவர் கூட ஆட போறமே ஐயோ அப்படின்னு லைட்டா பயம்லாம் இருந்துச்சா. எனக்கும் பிடிக்கும் ஓகே திவ்யஸ்ரீ வெல்கம் டு மை ஷோ. ஹாய், தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கோம். ஓகே, எஸ் பிகில் கீர்த்தனா பிகில் திவ்யஸ்ரீன்னு சொல்லலாமா? எஸ் வெறித்தனம்ல பாத்திருப்பீங்க திவ்யஸ்ரீ அண்ட் கீர்த்தனாவ. தெரியுது என்ன இது ஜிகி ஜிகி ஜிகின்னு? அது மேக்கப் போடுவாங்க. யார் போட்டுட்டா? நானா. பிகில் ஷூட்டிங் போனீங்கல்ல, விஜய் சார் பாத்தீங்களா? ஆம், பார்த்தேன். சொன்னாங்க கேட்டாங்க. விஜய் சார் கூட டான்ஸ் ஆடுனீங்க இல்லையா? சோ வந்து விஜய் சார்ட்ட நீங்க என்னலாம் பேசுனீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ரிஹர்சல் பண்ணிருந்தோம். அப்ப வந்து விஜய் சார் வந்தாரு. வரும்போது அப்படியே ஷாக், எங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட், ஏய் விஜய் சார் வராரு, விஜய் சார் வராருன்னு ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. அப்புறம் விஜய் சார் வந்து எங்ககிட்ட ஹாய் குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் அவங்க கிட்ட வந்து ஹாய் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் ஷேக் ஹேண்ட் கொடுத்தோம், அவங்களும் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணோம். பாட்டு வந்து வெளியே வந்தப்போ செம்ம ரீச்சு, எல்லாருமே அந்த பாட்டு இப்ப கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படியே நீங்க பாடி காமிச்சிருக்கீங்களா அந்த பாட்டை? நெஞ்சுக்குள்ள கொடி இருக்கோ, நம்ம சொல்லு வெறித்தனம், என்ன போலோ கலினா, நம்ம கெத்தா வளர்த்தனம். கை கூட நீ மிஸ்டர் பீன் மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த தெரியுமா? நடுவில் லிரிக்ஸ் தெரியாம, பட் செம்ம கியூட்டா இருந்த, சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸ் கத்துக்கிட்டது எப்படி? நீங்க டான்ஸ்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரஸ்ட்லாம் வந்துச்சு? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால விஜய் டிவில டான்ஸ் வந்ததுனால எங்க அம்மா சேர்த்து விட்டாங்க. விஜய் டிவி வந்துச்சு டான்ஸ் ப்ரோக்ராம், அதுல நான் போனேன். அது முடிஞ்சோடனே என்டர்டெயின்மெண்ட் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து காமெடி வந்துச்சு, அதுலயும் நான் என்டர்டெயின் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பிகில் படம் வந்துச்சு.
பெட்டு கட்டின காக்கிடம். நான் வந்து சொன்னேன், என்ன விஜய் சார் தூக்குனா நீங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், தூக்கலன்னா நீங்க சாக்லேட்டே வாங்கி கொடுக்கறதான்னு சொன்னேன்னா அதுக்கு தூக்கிட்டாரா, அதனால சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. விஜய் சார் படங்கள்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அவர் எப்படி டான்ஸ் ஆடுவாரு, சரி அவர் கூட ஆட போறமே ஐயோ அப்படின்னு போய் லைட்டா பயம்லாம் இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா விஜய் சார் வந்து நிக்கிறாரு, ஃப்ளோ பெரிய டான்சர், அவரு கூட ஆட போறோம்? இல்ல இல்ல, ஆனா எக்ஸைட்மெண்டா இருந்தது, பயம் எல்லாம் எதுவும் இல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்கூலில் இருக்கிறவங்கள்டெல்லாம் போய் ஏய் நான் விஜய் சார் கூட நஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கெத்தா அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் சொன்னீங்களா யார்ட்டையாவது? நான் வந்து இன்னும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நான் போகல இன்னும் ஸ்கூலில், அதுக்கடுத்து தான் சொன்னாங்க லோகு மாஸ்டர், அதனால போகணும். நெக்ஸ்ட் ரூம் வந்து எப்பயாவது போகணும், அப்போ போனேன் நான் சொல்வேன். எப்பயாவது போகணும் ஸ்கூலுக்கு? கங்க்ராச்சுலேஷன், நீ என்ன நான் எப்பயா தான் போவேன், போர் அடிச்சா போவேன் அப்படிதான். ஓகே, அண்ட் சரி, நீ நல்லா படிக்கிற பிள்ளையா சமத்து பிள்ளையா? நான் நல்லா படிப்பேன். நல்லா படிப்பீங்க, படிப்பீங்க சமத்து பிள்ளையா நீங்க? ஆமா. ஏறு பிச்சு பிள்ளைய போய் சொல்லணும்னா நீ சமத்து பிள்ளையாப்ல? ஐ, உன்னைய பார்த்தா சமத்து பிள்ளை மாதிரியா தெரியுது நீ பேசுற பேச்சு. சரி, வேற யாரெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பாத்தீங்க விஜய் சார் கூட? விஜய் சார் கூட ஷூட்டிங் போயிருந்தீங்களா? அங்க அங்க வேற யாரெல்லாம் இருந்தா, டைரக்டர் இருந்தார்ல, அட்லி வேற யார் இருந்தாங்க? இது என்னடா கொடுமையா இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்களா? விஜய் சார் வந்தாரா, டைரக்டர் இருந்தாரா, வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அங்க வந்து ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க. ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, தேட்டர்லாம் எப்போ இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஆடியன்ஸு? சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்லீஸ் சார்லாம் இருந்திருப்பாரு, டேரக்டர்லாம் இருந்திருப்பாரு, என்னெல்லாம் சொன்னாங்க அவங்க நீங்கள் ஆடுறதை பார்த்துட்டு? ஆமாம், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல நின்று வந்து டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ் சார் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணுறியே, நல்லா டான்ஸ் ஆடுறியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் வந்து எங்ககிட்ட சொன்னார் அந்த மாதிரி. அப்புறம் அட்லீஸ் சார் வந்து என்னை பார்த்துட்டு கேப் இருக்குல்ல அதை இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காட்டினாரு. உங்க கூட வேற யாரு இந்த பூவையார்லாம் ஆடினாருன்னு கேள்விப்பட்டேன்னே, பாட்டு பாடுவார்ல ஒரு பையன், குட்டி பையன், இந்த பையன் கப்பீசு, இந்த பையனுக்கு பூவையார்னு ஒரு பேர் இருக்குமா? கப்பீஸ்னே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சரி, கப்பீஸ் கூட ஆடினீங்களா? கப்பீஸ்னால சொன்னாரு உங்ககிட்ட? அவர் ஏதாவது உங்கள்ட்ட பாடி சரி, விஜய் சார் கூட போட்டோலாம் எடுத்தீங்களா நீங்க? அங்க வந்து போன் அலௌட் இல்ல, அதனால நான் எடுக்கல. அதனால நீங்க எடுக்கலையா? சரி, விஜய் சார் அதுக்கு அப்புறம் நீங்க கேட்டிங்களா நான் தனியா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் விஜய் சார் கூட அப்படி? நான் கேட்கல, அவங்களே கேட்டாங்க. விஜய் சார் கேட்டாரு, விஜய் சார் உங்க கூட போட்டோ எடுக்கணும் கேட்டாரு. பரா, சரி போட்டோ எடுத்தாரா? கடைசி அங்க வந்து மறந்து போயிட்டாரு. அப்படி மறந்து போயிட்டாரு, சரி ரைட். அண்ட் உங்களுக்கு என்ன ஆசை ஃபியூச்சர்ல, நம்ம வந்து ஒரு ஹீரோயினா அப்படி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆசையா, இல்ல டாக்டர் அந்த மாதிரி, என்ன ஆசை இருக்கு உனக்கு? ஹீரோயின் ஆசை இருக்கா? யார் மாதிரி ஆகணும், எந்த ஹீரோயின் மாதிரி ஆகணும்? கொக்கா மக்கா வகை ஒரு திட்டுற வச்சுக்காத பிச்சு புடுவாமா. என்ன சொன்ன? கொக்கா மக்கா மக்காவா? தேவி தேவி படத்துல தமன்னாவா? தமன்னா மாதிரி ஆகணுமா நின்னு? கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எனக்கு. சரி, நான் தமன்னா மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். சரி சூப்பர், கண்டிப்பாக செம்மையா, அதை விட செம்மையா சூப்பராக வருவீங்க. சரி, உங்களுக்கு வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வீட்டில் இருக்கிற என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், டோரிமான் பார்ப்பேன். எது டோரிமான்? புரியல, டோரிமான் ஹிந்தியில் வருமே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்திமான் தான், டோரிமான்லாம் தெரியாது, நாங்கள் 90s kids.
எங்க அம்மா வந்து நைட் பிக் பாஸ் பாப்பாங்க. எங்க அம்மா பிக் பாஸ் நீங்க பாப்பீங்களா? ஏ நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதங்க. அங்க வேற சண்டை தான் பாட்டு நிற்பாங்க, எனக்கு பிடிக்காது. ஓகே தாக்குத்துது. இந்த பிள்ளை நீங்க பாப்பீங்களா? ஒருத்தவங்க கிரீன் Dress போட்டிருந்தாங்களே அப்பா பாப்போம். ஒரு அக்கா கிரீன் Dressஆ? சரி, வேற ஏதாவது ஒரு அடையாளம், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு. அவங்க ஹேர் வந்து இவ்வளவாக இருக்கும். லாஸ்ட்லியாவா? நீ பாப்பியாமா, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியாக்கா. லாஸ்ட்லியாக்கா, எதனால லாஸ்ட்லியாக்கா பிடிக்கும் உங்களுக்கு? அடிக்கடி சண்டை போட மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து வேறோனே பண்ணுவாங்க. அந்த அக்கா வந்து அவங்க கேரக்டர்ல அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ஸோ அதனால உண்மையா இருக்காங்க, அதனால எனக்கு பிடிக்கும். நீ பேசுறத பார்த்தா ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணுங்க போலியே. சரி, யார பார்த்தா அப்படி இருக்கும் உனக்கு? வனிதா அக்கா. இல்ல, இது இயற்கையோட நியதி தான், இதை மாத்த முடியாது. சரி ஓகே. சரி, யார் வந்து ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க? சேரன் சார். சேரன் சார் பார்த்தா அப்பாவியா இருக்குதா? ஏன்? ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு வாட்டி கேமரால வந்து, ஐயோ என்னால தாங்க முடியல, நான் வெளியே போகணும்னு சொன்னாரு, அதனால எனக்கு. இதெல்லாம் யாருனாலும் தெரியுமா உனக்கு அவங்க சொல்றதெல்லாம்? அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே, நம்ம டோரிமேன் தான் போட்டுக்க, நம்ம டோரிமேன் தான். சரி, பிகில்ல வந்துட்டு வேற ஏதாவது நீங்க அட்லி சார் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? டைரக்டர் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அட்லி சார் வந்து அவங்களும் ஓடி வந்து என்ன புடிச்சிட்டாரு, அப்படியே அப்படியே புடிச்சிட்டாரு. நீ சம்மியா பண்றே விசிட் இல்ல அப்படினு கேட்டாரா? நான் வந்து எனக்கு தெரியல அப்படினா ரெண்டு ஃபிட். சரி, உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும், நடிகர்? ஹீரோ வந்து சீர்த்த படத்துல ஒரு கார்த்திக் அங்கிள் வருவாங்க. கார்த்தி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கார்த்திக் அங்கிள் டயலாக் ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா விஜயோட தான் தெரியும். விஜய் சாரோட தான் தெரியுமா? சரி, விஜய் சாரோட ஒரு டயலாக் சொல்லி காமி. அந்த இடம் இந்த இடம், அந்த ஏரியா இந்த ஏரியா, ஆ ஏரியாயோ ஐயா கில்லி கில்லிடா. நீங்க ஒரு டயலாக் சொல்லுங்க விஜய் சார் பிடிச்சது. என்ன பார்த்து தமிழ்நாட்டிலே இந்த கேள்வியை கேட்கிற முதல் ஆள் நீதாண்டா, உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன். நான் எந்த ஹீரோவோட ஆடணும்னு ஆசை? இந்த ஹீரோ கூட நான் டான்ஸ் ஆடி ஆகணும்னா யாரோட? சூர்யா. சூர்யா சாரோட ஆடணும். சரி, உங்களுக்கு யார் கூட ஆடணும்? ரஜினி சார். ரஜினி சார் பாட்டா போட்டுச்சு பாரு, அவர் அங்குரத்தை டப்புன்னு. ஏன் ரஜினி சார் அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? எந்த விஷயம் ரஜினி? அவர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஏன்னா அப்போ இருந்ததும் இப்போ இருந்ததும் ஒரே மாதிரி ஸ்டைல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ரஜினி சாரோட பழைய படம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? புதுசா வந்த படங்கள் பிடிக்குமா? பழைய படம் அண்ணாமலை அந்த மாதிரி. அப்பெல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்டிய. இல்ல, எங்க அப்பா வந்து பென்டிரைவ்ல எடுத்து காட்டிருக்காரு. ஓ, அந்த படம்லாம் பாப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏய் ஜிங்கிலி காபூசி, அக்கா சொன்ன உடனே டக்குனு எனக்கும் பிடிக்கும். ஆனா அவர் லைட்டா தான் டான்ஸ் இடி. அம்மா, அவர் டான்ஸ் ஆடதே இல்ல, இப்படி வந்து இப்படி நின்டால ஸ்கிரீன்ல என்ன ஆகும் தெரியுமா? சரி, எனக்கா நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்டுங்களேன், தனியா ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு? செந்தூரா சேர்ந்து செல்வோம், செந்தூரா செங்காந்தல் பூந்தேரா. சூப்பர். ஆமா, அந்த பிள்ளை படம் நீயே டிக்டாக் பண்ணிட்டு இருந்த. நான் டிக்டாக் பல, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், அதனால. ஓ, அதனால லிப்சிங் கொடுத்த அந்த பிள்ளை பாடுறதுக்கு. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஆடியன்ஸ், எந்த பொண்ணு பாடுச்சு அப்படின்ட்டு. அப்பா அம்மா எல்லாம் நீங்க நடிக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? நல்லா பண்ணா வந்து சூப்பரா பண்ண, சூப்பரா பண்ண, சூப்பரா பண்ண. நான் உனக்கு ஒரு டெடி பேர் வாங்குற, டெடி பேர் வாங்குறேன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. நல்லா பண்ணலன்னா திட்டுவாங்க, திட்டுட்டு அடிப்பாங்க. திட்டிட்டு அடிப்பாங்களா?
ஐயோ சரி, உங்ககிட்ட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நீங்க நடிக்கிறத பார்த்துட்டு? ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நடிச்சிருவோம், நடிச்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நம்ம பசங்க வந்து நடிக்கிறாங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிலாம் பேசிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் செலிபிரிட்டிஸ், தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள், சூப்பரா பேசுறீங்க, சரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும், அடுத்தது செம்மையா படம் பண்ணோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.